உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கோகனே. ஆஸ்ட்ரோ பாலமுருகன் அகத்தியர் ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். மேல்நோக்கு நாள், கீழ்நோக்கு நாள், சமநோக்கு நாள் என்றால் என்ன? ஏன் இது பார்க்கப்படுகிறது? இப்படியான வார்த்தைகள் தினசரி காலண்டரில் உங்கள் கண்களில் நிச்சயம் பட்டிருக்கும். உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். மேல்நோக்கு நாள், கீழ்நோக்கு நாள், சமநோக்கு நாள் ஆகிய மூன்றும் அந்த நாளுக்குரிய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே தான் கணிக்கப்படுகிறது. மேல்நோக்கு நாள் உத்தரம், உத்திராடம், ரோகிணி, பூசம், திருவாதிரை, அவிட்டம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி ஆகிய 9 நட்சத்திரங்களும் மேல்நோக்கு நட்சத்திரங்களாகும். இந்த நட்சத்திரங்களை கொண்ட நாட்களே மேல்நோக்கு நாட்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த நாட்களில் மேல்நோக்கி செய்யும் வேலைகளை தொடங்குவது சிறந்தது. உதாரணத்திற்கு கட்டிடம் எழுப்புவது, மரங்களை நடுவது, மேல்நோக்கி வளரக்கூடிய விதைகளை விதைப்பது போன்றவற்றை செய்யலாம். முக்கியமாக விவசாயத்தில் பயிர்களை நடவு செய்யும் பொழுது பருத்தி, நெல், பூச்செடி, காய்கறி வகைகள் போன்ற மேல்நோக்கி பலன்களை தரக்கூடிய அனைத்து செடிகளையும் இந்த மேல்நோக்கு நாளில் நாம் நடுவதன் மூலம் சிறப்பான பலன்களை அறுவடை செய்யலாம். அடுத்ததாக கீழ்நோக்கு நாள். கிருத்திகை, பரணி, பூரம், ஆயில்யம், விசாகம், மகம், மூலம், போராடம், போராட்டாதி ஆகிய 9 நட்சத்திரங்களும் கீழ்நோக்கு நட்சத்திரங்களாகும். இந்த நட்சத்திரங்களை கொண்ட நாட்களே கீழ்நோக்கு நாட்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த நாட்களில் கீழ்நோக்கி செய்யும் வேலைகளை தொடங்குவது சிறந்தது. உதாரணத்திற்கு கிணறு தோண்ட ஆரம்பிப்பது, வீட்டில் போர்வெல் போடுவது, சுரங்கம் தோண்டு கருணை கிழங்கு மற்றும் கிழங்கு வகை பயிர்களையும் கேரட், பீட்ரூட் போன்ற பூமிக்கு அடியில் கீழ்நோக்கி வளரக்கூடிய செடிகளை நாம் நடுவதன் மூலம் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக சமநோக்கு நாள். அஸ்தம், அஸ்வினி, அனிஷம், மிருகாசிஷம், சுவாதி, புனர்பூஷம், சித்திரை, கேட்டை, ரேவதி ஆகிய 9 நட்சத்திரங்களும் சமநோக்கு நட்சத்திரங்களாகும். இந்த நட்சத்திரங்களை கொண்ட நாட்களே சமநோக்கு நாட்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த நாட்களில் ஓரளவிற்கு சமமாக செய்யும் வேலைகளை தொடங்குவது சிறந்தது. உதாரணத்திற்கு சாலை அமைப்பது, சமமான சாலையில் ஓட்டக்கூடிய வாகனங்களையெல்லாம் வாங்குவது, வீட்டிற்கு தளம் அமைப்பது, வயல்வெளிகளிலே உழுவது போன்றவற்றை செய்யலாம். சமமாக படரக்கூடிய படர்கொடிகளை இந்த நாட்களில் நடுவதன் மூலம் சிறந்த மகசூலை தரும். மேலும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பதிவிடக்கூடிய தகவல்கள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.